Hello friends, welcome to Cook with Anu. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு உருண்டை பார்க்க போறோம். அதாவது பேஷன் லட்டு. இதுக்கு உடைச்ச கடலை எடுத்துக்கேன். பொட்டுக்கடலை இந்த கப்ல 2 கப் அளவு எடுத்துக்கேன். இத நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். நரநரப்பு இல்லாம நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு. இத வேற பாத்திரத்துல மாத்திக்கிறேன். கூடவே நம்ம எடுத்த கப்ல 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு சுகர் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு திருவன தேங்காவை சேர்த்துக்கறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவை உடைச்சு தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து தேங்காய் தண்ணி ஊத்தி தான் நம்ம வந்து தெளிச்சு தெளிச்சு பிடிக்க போறோம். சோ தேங்காய் உடைச்சு தண்ணியை இதல விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா தெளிச்சு எல்லா இடத்துலயே பரவுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் தண்ணி எல்லா மாவுலயும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேங்காய் தண்ணி கம்மியா இருந்ததுனா லைட்டா தண்ணி தெளிச்சு கூட பிசைஞ்சுக்கலாம். தேங்காய் தண்ணி ஊத்தி நல்லா பிணைஞ்சாச்சு. பிடிச்சா எனக்கு பிடிக்க வருது, பட் உடைச்சா சீக்கிரம் உடைஞ்சிடுது. சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். தேங்காய் தண்ணி இல்ல, சோ நார்மல் வாட்டரை தெளிச்சு பிசைஞ்சுக்கிறேன். இந்த அளவு நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ரவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம உருண்டை பிடிச்சா நல்லா பிடிக்க வருது. இத ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம செட் ஆகுறதுக்கு வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிட்டு நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையா பிடிச்சிடலாம். இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்திருக்கேன். சொல்றதுக்கு மறந்துட்டேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். நம்ம பொட்டுக்கடலை மாவு உருண்டை ஈஸியா குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த ஈவினிங் ஸ்நாக்கா குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. இன்ஸ்டண்டா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.